பொன்னியின் செல்வன். ஐந்தாம் பாகம், தியாக சிகரம். 43 அத்தியாயம். மீண்டும் கொள்ளிடக்கரை. கொள்ளிடத்தின் வடகரையிலுள்ள திருநாரையூர் என்னும் கிராமத்தில் நம்பியாண்டார் நம்பி என்னும் சைவ பெரியாரின் மடாலயம் இருந்தது. அதன் வாசலில் அரண்மனை பல்லக்கு ஒன்றும் பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர்களும் நின்றனர். இவர்களை தவிர கிராமவாசிகள் சிறிது தூரத்தில் கூட்டம் கூடி நின்றார்கள். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் இரண்டு பேருக்குள் ஏதோ கடுமையான விவாதம் நடந்தது போலவும், அதை அக்கூட்டத்தார் உற்சாகத்துடன் கவனித்து கொண்டு வந்ததாகவும் தோன்றியது. ஜனக்கூட்டத்தை சற்று விலக்கி கொண்டு உள்ளே எட்டி பார்த்தோமானால் நமக்கு முன்னே பழக்கமான இருவர்தான் அங்கே நின்று சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் என்பது தெரியவரும். அவர்களில் ஒருவன் திருமலை என்ற ஆழ்வார்க்கடியான் நம்பி, மற்றொருவர் நம் கதையின் ஆரம்பத்திலேயே அவனுடன் படகில் விவாதம் தொடுத்த வீர சைவர் நம்பியாண்டார் நம்பியின் சைவ மடாலயத்தில் பிரதான காரியக்காரர். நம்பியாண்டாரை பார்ப்பதற்காக வந்திருந்த பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி அந்த மகானுடன் ஏதோ தனிமையில் பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டதும் மேற்கூறிய வீர சைவ பெரியார் வெளியேறி வந்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்ததும் அவருக்கு இயற்கையாகவே ஆத்திரம் பொங்கி வந்தது. முன்னொரு தடவை அந்த வீர வைஷ்ணவ சிகாமணியிடம் விவாதத்தில் தோல்வியடைந்து விட்டோம் என்கிற வண்ணம் அந்த ஆத்திரத்தை மூட்டியது. அடே, நாமத்தை போட்டு ஊரை ஏமாற்றும் வேஷதாரி வைஷ்ணவனே, இங்கே எங்கு வந்தாய்? எங்கேயாவது பொங்கல் புளியோதரை கிடைக்கும் இடம் பார்த்து கொண்டு போவது தானே என்றார். பொங்கல் புளியோதரை வேண்டிய மட்டும் சாப்பிட்டு விட்டுத்தான் வருகிறேன். இங்கேயுள்ள சைவ மடத்தில் நீங்கள் எல்லாரும் சாம்பலை தின்று உடம்பு வீங்கி போய் கிடக்கிறீர்கள் என்று அறிந்து வந்தேன். பாவம், நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் சிவபெருமான் சாப்பிட அன்னம் கிடைக்காத காரணத்தினாலேதான் விஷத்தை உண்டார். அப்போது மட்டும் எங்கள் நாராயண மூர்த்தியின் சகோதரி பார்வதி கழுத்தை பிடிக்காமல் இருந்திருந்தால் உங்கள் சிவனுடைய கதி யாதாயிருக்கும் என்றான் ஆழ்வார்க்கடியான். அடே வீர வைஷ்ணவனே, நிறுத்து உன் கதையை. உயர உயர பறக்காதே. உங்கள் பெருமாள் உயர உயர பறந்தும் எங்கள் சிவபெருமானுடைய முடியை காண முடியாமல் திரும்பி வந்தாரில்லையா? அது என்ன ஐயா கதை? எங்கள் மகாவிஷ்ணு வாமனாவதாரம் எடுத்து வந்து பூமியை ஒரு அடியினாலும் வானத்தை இன்னொரு அடியினாலும் அளந்தபோது உங்கள் சிவனுடைய முடி அந்த அடிக்கு கீழேதானே இருந்திருக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். உங்கள் மகாவிஷ்ணு 10 தடவை பூலோகத்தில் பிறந்ததிலிருந்தே அவருடைய வண்டவாளம் வெளியாகவில்லையா? அதிலும் எப்படிப்பட்ட பிறவிகள்! மீனாவும் ஆமையாகவும் பிறந்தாரே என்றார் வீர சைவர். உமக்கு தெரிந்தது அவ்வளவுதான். பகவான் மீனாக பிறந்தது எதற்காக? கடலில் மூழ்கி போன 4 வேதங்களையும் திருப்பி கொண்டு வருவதற்கல்லவோ? ஆகையினாலேதான் எங்கள் ஆழ்வாரும் ஆனாத செல்வத்து. அரம்பையர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் தவமுடையே நாவேனே என்று பாடியிருக்கிறார். அப்பனே, உங்கள் ஆழ்வார்கள் 12 பேர்தான், எங்கள் நாயன்மார்கள் 63 பேர். அதை ஞாபகம் வைத்துக்கொள். ஓகோ, இப்படி வேறே ஒரு பெருமையா? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்தான், துரியோதனாதியர் 100 பேர் என்று பெருமையடித்து கொள்வீர் போலிருக்கிறதே. அதிக பிரசங்கி, எங்கள் நாயன்மார்களை துரியோதனன் கூட்டத்தோடு ஒப்பிடுகிறாயா? உங்கள் ஆழ்வார்களிலே தான் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் எல்லாரும் உண்டு. உங்கள் சிவபெருமானுடைய கணங்களே பூகணங்கள் தானே, அதை மறந்துவிட்டீராங்கானும். இப்படி வீர வைஷ்ணவரும் வீர சைவரும் வாதப்போர் நடத்தி கொண்டிருந்த போது இரு தரப்பிலும் சிரத்தையுள்ளவர்கள் இடையிடையே ஆரவாரித்து உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இச்சமயத்தில் மடாலயத்துக்குள்ளிருந்து சிவஞான கண்டராதித்தரின் திருத்தேவியான செம்பியன் மாதேவியும் அவரை வழி அனுப்புவதற்காக நம்பியாண்டார் நம்பியும் வெளியே வருவதைக் கண்டு அக்கூட்டத்தில் நிசப்தம் நிலவியது. மழவரையன் மகளார் நம்பியண்டாரிடம் விடை பெற்று கொண்டு வந்து ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, இங்கே கூட உன் சண்டையை ஆரம்பித்து விட்டாயா என்றார். இல்லை தேவி, நாங்கள் மற்போர் நடத்தவில்லை, சொற்போர்தான் நடத்தினோம்.
இந்த வீர சைவ சிகாமணி தான் முதலிலே போரை ஆரம்பித்தார். எங்கள் சொற்போர் இங்கே கூடியிருப்பவர்களுக்கெல்லாம் மிக்க உற்சாகத்தை அளித்தது. அதனாலேதான் மடாலயத்துக்குள்ளே பிரவேசியாமலிருந்தார்கள் என்றான் திருமலை. அப்பனே, தெய்வங்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு சொல்லி வேடிக்கையாக கூட விவாதம் செய்யக்கூடாது. அதனால் சாதாரண ஜனங்களின் உள்ளம் குழப்பத்துக்கு உள்ளாகும். என் மாமனாராகிய பராந்தக தேவர் தில்லை சிற்றம்பலத்துக்கு பொற்கூரை வேய்ந்தார். அம்மாதிரியே வீர நாராயணபுரத்திலுள்ள அனந்தீசுவரர் கோயிலுக்கும் திருப்பணி செய்து மானியம் அளித்தார். அவர் காட்டிய வழியிலேயே நாம் அனைவரும் நடக்க வேண்டும் என்று கூறினார் செம்பியன் மாதேவி. பின்னர் தேவியார் சிவிகையில் ஏறிக்கொள்ளவும் சிவிகை மேற்கு நோக்கி சென்றது. காவற்காரர்கள் முன்னும் பின்னும் தொடர்ந்தனர். ஆழ்வார்க்கடியான் செம்பியன் மாதேவியின் சிவிகைக்கு சமீபமாக நடந்து சென்றான். சிறிது தூரம் சிவிகை போன பிறகு ஆழ்வார்க்கடியன் பெரிய பிராட்டியை பார்த்து, தேவி, நம்பியாண்டாரை நம்பி வந்த காரியம் என்ன ஆயிற்று என்று கேட்டான். என் மனம் கலக்கம் நீங்கி தெளிவு அடைந்து விட்டது திருமலை. மதுராந்தகன் சிங்காதனம் ஏறுவதை வேறு வழியில் தடுக்க முடியாவிட்டால் உலகம் அறிய உண்மையை சொல்லி விடுவதே முறை என்று நம்பியாண்டார் சொல்லிவிட்டார். நானும் அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு உறுதி அடைந்து விட்டேன் என்றார் செம்பியன் மாதேவி. நம்பியாண்டார் அவ்விதம் கூறுவார் என்றுதான் முதன் மந்திரியும் எதிர்பார்த்தார். ஆயினும் தாங்கள் இந்த பிரயாணம் வந்தது மிக நல்லதாய் போயிற்று. தாயே, தாங்கள் இந்த விஷயமாக உடனே முடிவு செய்வதற்கு இன்னும் அதிகமான அவசியம் நேர்ந்திருக்கிறது. கடம்பூரிலிருந்து மிக பயங்கரமான செய்தி வந்திருக்கிறது. அது இன்னும் இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாது. தெரிந்தால் இங்கு ஒருவரும் இருந்திருக்க மாட்டார்கள். எல்லாரும் இளவரசரின் இறுதி ஊர்வலத்தை பார்ப்பதற்கு போயிருப்பார்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, இது என்ன சொல்லுகிறாய்? என்ன பயங்கரமான வார்த்தை? எந்த இளவரசர்? என்ன இறுதி ஊர்வலம் என்று தேவி கேட்டார். மன்னிக்க வேண்டும் தாயே, சோழ குலத்தில் இதுவரை இம்மாதிரி துர்ச்சம்பவம் நடந்ததில்லை. கடம்பூர் அரண்மனையில் ஆதித்த கரிகாலர் காலமானார். துர்மரணம் என்று சொல்லுகிறார்கள். யாரால் நேர்ந்தது, எப்படி நேர்ந்தது என்று மட்டும் தெரியவில்லை. பலர் பலவாறு சொல்லுகிறார்கள். ஆதித்த கரிகாலர் அகால மரணமடைந்த பிறகு கடம்பூர் அரண்மனை முழுவதும் தீப்பட்டு எரிந்து விட்டதாம். இளவரசரின் சடலத்தை தஞ்சைக்கு ஊர்வலமாக எடுத்து வருகிறார்களாம். திருக்கோவலூர் மலையமான் கடம்பூர் சம்புவரையரையும் அவருடைய குடும்பத்தையும் சிறைப்படுத்தி அழைத்து வருகிறாராம். ஊர்வலத்தில் 100,000 ஜனங்களுக்கு மேல் முன்னும் பின்னும் வருகிறார்களாம். அவர்கள் கொள்ளிடக்கரைக்கு வருவதற்குள் நாம் அந்த நதியை கடந்துவிட வேண்டும். திருமலை, நீ சொல்லுவது உண்மையிலேயே பயங்கரமான செய்திதான். வானத்தில் தூமகேது தோன்றியதின் காரணமாக ஜனங்கள் எதிர்பார்த்த விபரீதம் நேர்ந்து விட்டது. ஆகா, அந்த அசகாய சூரனின் கதி இப்படியா முடிய வேண்டும்? ஐயோ, சுந்தர சோழருக்கு இது தெரியும்போது என்ன பாடுபடுவார்? நோய்பட்டிருக்கும் சக்கரவர்த்திக்கும் இந்த செய்தியினால் ஏதாவது நேராமலிருக்க வேண்டுமே என்று எனக்கு கவலையாயிருக்கிறது. கருணை கடலான சிவபெருமான் தான் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார் மழவரையர் மகளார். தாயே, சோழ குலத்துக்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து ஒரு புறம் இருக்கட்டும். இந்த துர்நிகழ்ச்சியினால் சோழ சாம்ராஜ்யமே சின்னா பின்னமாகி விடலாம் என்று எனக்கு பயம் உண்டாகிறது. அது ஏன் அந்த எண்ணம் உனக்கு உண்டாயிற்று திருமலை? சோழ நாட்டு தலைவர்கள் சிற்றரசர்களுக்குள்ளே பெரும் சண்டை மூளலாம். இவ்வாறு சோழ நாட்டில் உள் சண்டையினால் இரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் போது வெளி நாட்டு பகைவர்கள் தைரியம் கொண்டு படையெடுக்க தொடங்கி விடுவார்கள். அதன் விளைவுகளை பற்றி சொல்ல வேண்டுமா தாயே? திருமலை, சிற்றரசர்கள் தலைவர்களுக்குள்ளே ஏன் சண்டை மூளும் என்று சொல்லுகிறாய்? தங்களுக்கு தெரிந்த காரணம்தான் தாயே. சிலர் தங்கள் திருக்குமாரரான மதுராந்தகர் அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டும் என்பார்கள். மற்றும் சிலர் அருள்மொழிவர்மர்தான் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்பார்கள். ஏற்கனவே கொடும்பாளூர் வேளாரின் படைகள் தஞ்சை கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டிருக்கின்றன. இளவரசரின் சடலத்துடன் மலையமான் தஞ்சையை நோக்கிப் போகிறார்.
பழுவேட்டரையரை சேர்ந்த சிற்றரசர்கள் சைன்யம் திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தஞ்சையிலும் தஞ்சையை சுற்றிலும் சோழ நாட்டு வீரர்கள் ஒருவரையொருவர் கொன்று கொண்டு இரத்த வெள்ளம் பெருக்கப் போகிறார்கள். காவேரி முதலிய 5 ஆறுகளிலும் தண்ணீர் வெள்ளத்துக்கு பதிலாக இரத்த வெள்ளம் ஓடப்போகிறது. மகா அறிவாளியான முதன் மந்திரி அநிருத்தரே கலக்கம் அடைந்திருக்கிறார். விஜயாலயரும் ஆதித்தரும் பராந்தகரும் தங்கள் திருக்கணவரான கண்டராதித்தரும் நிலைநாட்டி அரசு புரிந்த சோழ பேரரசு நம் நாளில் அழிந்து போய்விடலாம் என்றே பயப்படுகிறார். இதை தடுப்பதற்கு அநிருத்தருக்கே வழி ஒன்றும் தோன்றவில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, இறைவன் அருளால் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு அத்தகைய விபத்து நேராமல் நான் தடுப்பேன். அதற்கு வழியை நான் அறிவேன். அந்த வழியை கடைபிடிக்கலாமா என்று என் மனத்தை திடப்படுத்தி கொண்டு போகத்தான் நம்பியாண்டாரிடம் வந்தேன். மதுராந்தகனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் சிங்காதன போட்டி ஏற்பட்டால்தானே உள்நாட்டு சண்டை மூலம் என்று சொல்கிறாய்? ஆம் தாயே, அத்தகைய சண்டை மூலாமல் எப்படி தடுக்க முடியும்? ஆதித்த கரிகாலர் பிராயத்தில் சிறிது மூத்தவர் என்ற காரணமாவது இதுவரையில் சொல்லக்கூடியதாயிருந்தது. இப்போது அவரும் போய்விட்டார். தங்கள் திருப்புதல்வரை காட்டிலும் அருள்மொழிவர்மர் இளையவர். ஆனால் மலையமானும் வேளாரும் சோழ நாட்டு மக்களும் இனி அருள்மொழிவர்மருக்கே பட்டம் என்று வற்புறுத்தப் போகிறார்கள். பழுவேட்டரையர்கள் அதை ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. திருமலை, யார் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, மதுராந்தகன் சிங்காதனம் ஏறமாட்டான். அதை நான் பார்த்து கொள்வேன். மகா புருஷராகிய என்னுடைய பதியின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். மதுராந்தகனுக்கு பட்டம் இல்லை என்று முடிவானால் உள்நாட்டு சண்டையும் இல்லைதானே? ஆம் அன்னையே, சோழ சாம்ராஜ்யம் சர்வ நாசம் அடையாமல் இச்சமயம் தாங்கள் காப்பாற்றினால்தான் உண்டு. வேறு வழியே கிடையாது என்றான் ஆழ்வார்க்கடியான். என்னால் ஆவது ஒன்றுமில்லை. மாதொரு பாகனாகிய மகேசுவரன் எனக்கு அத்தகைய சக்தியை அருள வேண்டும் என்றார் பெரிய பிராட்டியார். சிறிது நேரம் இருவரும் மெனமாக சென்றார்கள். கொள்ளிடத்தின் ஓடத்துறை சற்று தூரத்தில் தெரிந்தது. திருமலை, சற்று முன் ஒரு பயங்கரமான செய்தியை கூறினாய். ஆதித்த கரிகாலன் உயிர் இழந்தான் என்றாய். 3 உலகையும் ஆள வேண்டிய அந்த வீராதி வீரன் இறந்ததே விபரீதமான செய்திதான். இளவரசன் துர்மரணம் அடைந்ததாக கூறினாயே, அது எப்படி? தன் உயிரை தானே போக்கிக் கொண்டானா, அல்லது யாராவது அவனை கொன்று விட்டதாக சொல்கிறார்களா என்று பெரிய பிராட்டி வினவினார். தேவி, அதை பற்றி பலவித பேச்சுக்கள் பரவி வருகின்றன. சம்புவரையர் வீட்டில் இது நடந்தபடியால் அவர் மீது சந்தேகப்பட்டு அவரையும் அவர் குடும்பத்தார் அத்தனை பேரையும் மலையமான் சிறைப்படுத்தி கொண்டு வருகிறார். சம்புவரையர் மகன் கந்தமாறன் மட்டும் தப்பி சென்று விட்டானாம். சம்புவரையரால் இது நேர்ந்திருக்கும் என்று உண்மையில் எனக்கு நம்பிக்கைப்படவில்லை. எவ்வளவுதான் விரோதம் இருந்தாலும் அவருடைய இல்லத்துக்கு விருந்தாளியாக வந்திருந்த சக்கரவர்த்தி திருமகனை கொல்லுவதற்கு யாருக்குத்தான் மனம் வரும்? சம்புவரையர் அப்படி செய்திருக்க முடியாது. அவர் இதை பற்றி என்ன சொல்லுகிறாராம்? இளவரசர் கரிகாலரின் மரணம் எப்படி நேர்ந்திருக்கும் என்று சொல்லுகிறாராம். தேவி, பழையாறைக்கு 300 சமயம் வானர்குலத்து வீர வாலிபன் ஒருவன் வந்திருந்தானே, நினைவிருக்கிறதா? அவனை குந்தவை பிராட்டியார் ஈழ நாட்டுக்கு கூட ஓலையுடன் அனுப்பி வைக்கவில்லையா? ஆம் ஆம், ஞாபகம் இருக்கிறது. அவனை பற்றி என்ன? இளவரசரின் உயிரற்ற சடலத்துக்கு அருகில் அந்த வாலிபன் தான் இருந்தானாம். ஆகையால் அவனேதான் கொன்றிருக்க வேண்டும் என்று சம்புவரையர் சொல்கிறாராம். திருமலை, அப்படி ஒரு நாளும் நேர்ந்திராது. அந்த பிள்ளையை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் தாயே. ஆனால் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் வந்தியத்தேவனுக்கு எதிராயிருக்கின்றன. ஐயோ, பாவம், இளைய பிராட்டி அந்த வாலிபனிடம் ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தாள். இந்த செய்தி தெரிந்தால் அவள் துடிதுடித்து போவாள். தாயே, தங்களிடம் அதை பற்றி கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். தாங்கள் குடந்தைக்கு சென்றதும் இளைய பிராட்டியை சந்தித்து தஞ்சைக்கு அழைத்து கொண்டு போவது நல்லது. அதுதான் என் உத்தேசம். இளைய பிராட்டி எனக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறாள். மற்றவர்கள் மூலம்
பராபரியாக இளைய பிராட்டிக்கு செய்தி தெரிவதற்கு முன்னால் தாங்களே சொல்லிவிடுவதுதான் நல்லது. அப்படியானால் இப்போது நீ என்னுடன் வரப்போவதில்லையா? திருமலை தேவி, தாங்கள் அனுமதி கொடுத்தால் கொள்ளிடத்தின் தென்கரையில் தங்களிடம் விடை பெற்று கொள்ள விரும்புகிறேன். எங்கே போகப் போகிறாய்? இளவரசர் கரிகாலரின் மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அதை கண்டுபிடித்து வருவதற்காக போக விரும்புகிறேன். எப்படி கண்டுபிடிப்பாய்? தேவி, பாண்டிய நாட்டு சதிகாரர்களை பற்றி தங்களுக்கு முன்னமே ஒருமுறை சொல்லியிருக்கிறேன். அச்சதிகாரர்களில் ஒருவனை கொள்ளிடத்தின் தென்கரையில் நான் வரும்போது பார்த்தேன் என்றான் திருமலை. உடனே நீ ஏன் அவனை பின் தொடர்ந்து செல்லவில்லை? கொள்ளிடத்தின் வடகரைக்கு வந்த பிறகுதான் கரிகாலர் மரணத்தை பற்றி செய்தி தெரிந்தது. அரசி, எனக்கு விடை கொடுங்கள். சதிகாரர்கள் சாதாரணமாக கூடி பேசுகிற இடம் எனக்கு தெரியும். சரி, போய் வா. இளைய பிராட்டி குந்தவையிடம் என்ன சொல்லட்டும்? அவளை நினைத்தால் எனக்கு பெரும் கவலையாயிருக்கிறது. வந்தியத்தேவன் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள். உண்மை குற்றவாளியை நான் எப்படியும் கண்டுபிடித்து கொண்டு வருவேன் என்று சொல்லுங்கள். இறைவன் அருளினால் நீ போகும் காரியம் வெற்றி அடையட்டும் என்றார் சிவபக்தியில் சிறந்த பெண்மணியான செம்பியன் மாதேவி. இதற்குள் கொள்ளிடக்கரை வந்துவிட்டது. பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியும் பரிவாரங்களும் ஏறி செல்வதற்காக படகுகள் காத்திருந்தன. ஆழ்வாக்கடியான் வேறொரு சிறிய படகு பிடித்து கொண்டு அவர்களுக்கு முன்னால் விரைந்து படகை செலுத்த சொல்லி அங்கிருந்து சென்றான். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.